உதயநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சாதனையை படைச்சிருக்கிறாரு? ஒண்ணுமே கிடையாது. திரு ஸ்டாலினுடைய ஒரே சாதனை திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆனதன் ஒரே சாதனை, வேற எந்த சாதனையும் படைக்கல இது வரைக்கும். இன்னொரு அமைச்சர் பேசுறார், சட்டத்துறை மந்திரி பேசுறார், எடப்பாடி பழனிசாமி ஆளுமை இல்லை என்று. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இருந்த காரணத்தினால தானே தமிழகத்தில் சுமார் 4 வருடம் 2 ஆண்டுகாலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய ஆட்சியை கலைப்பதற்கு எவ்வளவு நீங்கள் முயற்சி பெற்றீர்கள்? உங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு முயற்சி மேற்கொண்டார், அத்தனையும் முறியடிக்கப்பட்டது அல்லவா? நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி 10 நாள்ல ஆட்சி கவிழ்ந்துடும், எடப்பாடி தலைமையில் இருக்கின்ற ஆட்சி 10 நாள்ல கவிழ்ந்துடும், 3 மாசத்துல கவிழ்ந்துடும், 6 மாசம் கவிழ்ந்துடும். எதிர்கட்சிகள் மூக்கு மேல் விரல் வைக்கின்ற அளவிற்கு மிக மிக சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் தானே ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தணும். இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலம் என்று சொல்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் என்ன திட்டத்தை கொண்டு வந்து அதனால தமிழ் என்ன ஏற்றம் பெற்றது? ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது போடப்பட்ட திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு தமிழகம் உயர்ந்த நிலையில் இருக்கின்றது. அதை வைத்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆட்சியில் எந்த திட்டமும் கொண்டாடல. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை, நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை ரிப்பன் கட்டி கட் பண்ணி திறந்துகிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உடைய சாதனை. அதோட குறிப்பா சேலம் மாவட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை கொண்டாந்தாங்க. அது முழுக்க முழுக்க விவசாயிகள் பயனளிக்கக்கூடிய திட்டம், விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். நம்முடைய சேலம் மாவட்ட தலைவாசல் அருகே சுமார் 1035 ஏக்கர் நிலத்தில் 1000 கோடிக்கு மேல பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு எல்லாம் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும், நம்முடைய சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 65% மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விவசாயத்தினுடைய உபதொழிலாக இருப்பது கால்நடை வளர்ப்பு. அப்படி கால்நடை வளர்ப்பு சிறப்பாக இருக்க வேண்டும், கால்நடை வளர்ப்பின் மூலமாக விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்காவை நாங்கள் உருவாக்கினோம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசல் உருவாக்கணும். இன்றைக்கு வரைக்கும் திறக்கல, இன்றைக்கு வரைக்கும் திறக்கலைங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 2.5 ஆண்டுகாலம் இந்த கால்நடை பூங்காவை கட்டி முடிக்கப்பட்டு 2.5 ஆண்டுகாலம் ஆகியும் இன்னும் திறக்காமல் இருக்கிறார்கள். உண்மையிலேயே விவசாயிகளுக்கு செய்கின்ற துரோகம் இந்த அரசாங்கம். விவசாயிகள் மன்னிக்க மாட்டார்கள், பொதுமக்கள் மன்னிக்க மாட்டார்கள். இந்த கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்திலே நம்முடைய கலப்பின பசுக்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிந்து மாடு வச்சிருக்கேன்னு சொன்னா ஒரு 12 லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கும் பால். இதே கலப்பின பசுக்கள் வெளிநாட்டு இருக்கிற பசுக்கள் எல்லாம் பஃபலோ பால் பண்ணைக்கு நான் போகும்போது அங்க போய் அந்த பால் பண்ணையை பார்வையிடுகின்ற பொழுது ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அப்படிப்பட்ட உயர் ஜாதி உள்ள அந்த பசுக்களையும் நம்ம தமிழகத்தில் இருக்கின்ற பசுக்களையும் கலப்பின பசுக்களாக உருவாக்கி ஒரு நாளைக்கு 30 அல்லது 35 லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய கறவை பசுக்களை கொடுப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். இது உங்களுக்கு என்னப்பா கஷ்டமா இருக்குது? இதுல என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி தேவை? இந்த திட்டத்தை நிறைவேற்றி இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இன்றைக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தால் இன்றைக்கு ஒரு சிந்து மாடு வைப்பதற்கு பதிலாக 3 சிந்து மாடு வச்சு பால் கறந்து நீங்க விற்பனை செய்வதற்கு பதிலாக ஒரே ஒரு கலப்பின பசுக்களை இன்றைக்கு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து நாங்கள் கொடுக்கின்ற போது அதை வச்சு அந்த விவசாயி தொழிலாளி வாழ்க்கை நடத்த முடியும்.
அப்படிப்பட்ட அரும்புக்கான அற்புதமான திட்டம். அதை இன்னைக்கு மூடி வச்சிருக்கிறாங்க, கிடப்புல போட்டிருக்கிறாங்க. 1000 கோடியில மாநில அரசாங்க நிதியிலிருந்து கட்டப்பட்ட அந்த கட்டடங்கள், அந்த திட்டம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று பல கல்லூரிகளை திறந்திருக்கிறோம். 1-2 கல்லூரிகள் இல்லைங்க, 40 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்திருக்கிறோம். 40 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்திருக்கிறோம். பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவ கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், இப்படி எண்ணற்ற கல்லூரியை நாம் தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி பட்டப்படிப்பு படிப்பதற்காக குறைந்த கட்டணத்திலே இவ்வளவு கல்லூரிகளை திறந்ததன் விளைவு நாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு.